ஹாய், ஐம் டாக்டர் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸுக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுக்கான ஒரு எதிர்பார்த்த கேட்ட கேள்விக்கான பதில். சார், எப்போ சார் லேட்ரல் என்ட்ரி, பிஇ டைரக்டாக செகண்ட் இயரில் ஜாயின் பண்ணுற லேட்ரல் என்ட்ரிக்கு அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், லேட்டர் என்ட்ரிக்கான அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஜூன் மாதம் ஸ்டார்ட் ஆயிரும். ஜூலையில் உங்களுக்கு வந்து அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆகஸ்ட்டில் நீங்கள் கட்டாயமாக கவுன்சிலிங் முடிஞ்சிடும். செப்டம்பரில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுவீங்கன்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் பேசினவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இது சம்மந்தப்பட்ட ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த டேட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. டிப்ளமோ முடிச்சுட்டு டைரெக்டாக நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னு கனவோடு இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கட்டாயமாக இன்ஜினியரிங் இப்போ படிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, டெஃபினட்டாக ஆஃப்டர் கொரோனா இன்ஜினியரிங் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பூம், தட் இஸ் அ வெரி பிக் எக்ஸ்பொனன்ஷியல் ரைஸ் வந்து பார்க்க முடியுது. அதனால் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒருவேளை உங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய கட்டாயம் இருந்தால் நீங்கள் தாராளமாக வேலைக்கு போகலாம். இல்லை சார், நான் சமாளிச்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால், கட்டாயம் நீங்கள் பிஇ டிகிரி படிக்கலாமான்னா, பிஇ டிகிரி படிக்கலாம். என்ன டிகிரி படிக்கலாம் அப்படின்னு கேட்டால், இந்த லேட்டர் என்ட்ரி பொறுத்தளவுக்கு வந்து நீங்கள் லேட்டரல் என்ட்ரி உங்கள் டிப்ளமோவில் நீங்கள் என்ன கோர்ஸ் எடுத்து படிச்சிருந்தாலும், அதாவது டிப்ளமோ இன் ட்ரிபிள்இஓ, டிப்ளமோ இன் மெக்கானிக்கலோ, இல்லை டிப்ளமோ இன் இசிஇஓ, இல்லை டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸோ படிச்சிருந்தாலும் கூட, இங்கே பிஇக்குள்ளே வரும்போது நீங்கள் நினச்ச வேறு எந்த பாடப்பிரிவுனா எடுக்கலாம். ஸோ எனி கோர்ஸ் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ். அப்போ நீங்கள் வந்து அங்கே ட்ரிபிள்இ எடுத்தால் இங்கே ட்ரிபிள்இ தான் எடுக்கணும்னு ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ கடந்த 2 வருஷமாக அந்த ஸ்கீம் இல்லை. இப்போ டிப்ளமோவில் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் இங்கே நீங்கள் விருப்பப்பட்ட அந்த கோர்ஸை படிக்க முடியுங்கிற ஒரு ரூல்ஸ் உங்களுக்கு வந்தாச்சு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இமீடியட்டாக நீங்கள் அப்ளிகேஷன்ஸை போடுங்க, பிஇ லேட்டர் என்ட்ரிக்கு அப்ளை பண்ணுங்கள். இது வந்து டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும், பிஎஸ்சி முடிச்சிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொருந்தும். அப்போ பிஎஸ்சி முடித்தவங்களும் டைரெக்டாக வந்து லேட்டர் என்ட்ரி ஸ்கீமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி பிஇ படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். ஸோ இதுக்கான முக்கியமான டேட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி காலையில் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 24/6/2022 அன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே தேவைப்பட்ட உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் தான் கையில் இருந்து அதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். இல்லை சார், எனக்கு சர்டிஃபிகேட் என்ன வரல அப்படின்னாலும் கவலைப்பட வேண்டாம். சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டைம் இருக்குது, அப்போவும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், பயப்பட வேண்டாம். அப்ளிகேஷனை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சார், இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னையிலேருந்து கரெக்டாக ஒரு மாதம், 23/7/2022 ஜூலை 23, இன்னும் 1 மந்த், இன்னையிலேருந்து இன்னும் 1 மந்த் கண்டினியூஸாக ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் போடலாம். இந்த டைமில் எப்போ வேணாலும் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணி 23/7 ஜூலை மாதம் முடித்ததுக்கப்புறம் உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் எப்படி கேட்டீங்கன்னா, ஜூலை மாதம் லாஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. அதான் 23 அப்புறம் இமீடியட்டாகவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஏதாவது பிரச்சனைகள் உங்கள் சர்டிஃபிகேட்டில் இருந்தால் மட்டும் கட்டாயமாக உங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு உங்களை கேட்டு அது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை கேட்டு உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட்ஸை அனுப்ப சொல்லுவாங்க, அல்லது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தயவுசெய்து கவலைப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். உங்களுக்கு அப்படி ஏதாவது கால் வரலை, பிரச்சனை எதுவுமே இல்லை அப்படின்னா, உங்கள் சர்டிஃபிகேட் அப்லோடிங் ப்ராசஸில் எந்த குழப்பமும் இல்லை, நீங்கள் எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கிறத நம்பலாம். அதில் பிரச்சனை இருந்தால் மட்டும் கட்டாயமாக காரைக்குடியிலேருந்து கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த கவுன்சிலிங்கை வருஷம் காரைக்குடி அழகப்பா செட்டியார் காலேஜில் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சால் போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் அந்த கவுன்சிலிங்கை நடத்துகிற அந்த கோஆர்டினேட்டர் டாக்டர் பாஸ்கர் சாரை நம்ம லைவில் கூப்பிடுவோம். அவர் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுவோம். அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஜூலை மாதம் லாஸ்ட் வீக்கில் நடக்க போகுது. ஓகே சார், அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமீடியட்டாக ரேங்கிங் கொடுக்குறாங்க. இந்த ரேங்கிங் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, August 1st உங்களுக்கு ரேங்கிங் வருது. ஸோ ரேங்கிங் வந்து இமீடியட்டாகவே உங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங் August 2nd வருது. August 3rd அல்லது August 2nd உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இமீடியட்டாக நீங்கள் செப்டம்பர் மாதம் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் லேட்டர் என்ட்ரிக்கான லேட்டஸ்டான அப்டேட். அப்ளிகேஷன்ஸ் போடாதவங்க, போடணும்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க எல்லாருமே தயவுசெய்து அப்ளை பண்ணிவிடுங்க. இட்ஸ் அ குட் சான்ஸ் பிகாஸ் இன்ஜினியரிங் இஸ் கெட்டிங் பூம் அப்படிங்கிற ஒரு குட் நியூஸோட இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். வேறு வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை, இன்னும் இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள். உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.